ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளுடைய ஹேர் கேர் சேலஞ்சில் பார்ட் 6 நம்ம ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா கேரளாவில் பாரம்பரியமாக ரெடி பண்ணிட்டு வந்த ஒரு ஹேர் ஆயில் தான். செம்ம ஹேர் க்ரோத் நடக்கும், நல்ல ஒரு கருமையாக நீளமாக அடர்த்தியாக வளரும். இது வந்து கேரள பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஹேர் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அடர்த்தியாக பண்ணி கொடுக்கும். அப்புறம் நல்ல ஒரு சில்கியான ஹேர் கொடுக்கறதோட இது வந்து இளநரையும் கண்ட்ரோல் பண்ணும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு நான் வந்து இந்த பூ எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தேன் கலரில் இல்லைன்னா நல்ல டார்க் ரெட் கலரில் பார்த்துருப்பீங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இட்லி பூன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வெச்சி பூ, தச்சி பூன்னு இதுக்கு ஒரு நேம் இருக்குது. அப்புறம் செங்கோடு வேரின்னு கூட இதை கூப்பிட்றாங்க. உங்கள் ஊர்லலாம் இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஹெர்பாலயால், அப்புறம் வந்து ஹேர் கேர் ப்ராடக்டில், ஸ்கின் கேர் ப்ராடக்டில் எல்லாமே ஆயுர்வேதிக்கில் இதை பயன்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, கேரள பெண்கள் அந்த காலத்திலலாம் இந்த பூவை எண்ணெய் காய்ச்சி ஒரு தைலமாக அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல கருமையான அடர்த்தியான கூந்தலையும் அவங்க வந்து பெற்றிருக்காங்க. இதை நிறைய பேர் மறந்துட்டாங்க, அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக இந்த பூவை நான் எடுத்திருக்கேன். இது வந்து ரெண்டு கொண்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ரெண்டு பெரிய பூ அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பூவை நம்ம வந்து அதில் உள்ள காம்பு ரிமூவ் பண்ணிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு ஹேர் க்ரோத்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, பொடுக போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அப்புறம் இளநரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ ஒரு 7-8 பூக்கள் எடுத்திருக்கேன். இதுவும் கேரளாவில் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான். செம்பருத்தி பூவும் நல்ல ஒரு சில்கியான ஹேர் கொடுக்கும், நல்ல கருமையாக சீக்கிரமாக ஹேர் க்ரோத் நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இது கூட கருந்துளசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கருந்துளசி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்கும் லீஃபு. ஒரு சில லீஃப் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கலந்த மாதிரி இருக்கும். இந்த கருந்துளசி நம்மளோட தலைமுடியில் உள்ள பொடுக போக்குறதுக்கும், அப்புறம் பேன் ஈறு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நம்ம ஹேரோட ட்ரைனஸை போக்கி நல்ல ஒரு சாஃப்டான ஹேரை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இளநரை கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு பிளாக் கலராக நம்ம ஹேரை மாற்றும். இப்போ இந்த பூக்கள் எல்லாமே தண்ணியில் அலசிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நல்ல அடர்த்தியான கூந்தல் தரதோட சாஃப்டான சில்கியான ஒரு ஹேரும் கிடைக்கும். அப்புறம் கருஞ்சீரகம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கருஞ்சீரகம் நல்ல இளநரை கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு டார்க் பிளாக் கலராக ஹேரை மாற்றும். ரூட்லேருந்து வர ஹேரை நல்ல ஸ்ட்ராங்காக்கி கொடுக்கும். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வெந்தயம் கரிஞ்சிருக்கோம், 1-2 உடச்சி எடுத்திருக்கேன். இப்படி சேர்க்கும்போது எண்ணெயில் நல்ல இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும், அதனால இப்படி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த பூக்கள் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி 1-2 அரைச்சிட்டு வந்துடலாம். பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, 1-2 குறக்குறப்பாக அரைச்சிக்கலாம். இதை அரைச்சதை நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் காய்ச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 150 ml அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஆயில் லைட்டாக ஹீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் 1/4 லிட்டர் எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இழுக்காது, எண்ணெய் குடிக்காது. அதனால இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த சலசலப்பு இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா நல்லா சலசலப்புலாம் நல்லா குறைஞ்சி வந்துட்டுருக்கு, அதோட நுரையும் நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ இறக்க போகிறதுக்கு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் முன்னாடி நான் வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் இதில் சேர்க்க போகிறேன். அதாவது வேம்பாளம் பட்டை தான். அந்த வேம்பாளம் பட்டையில் 3 பட்டை எடுத்து நல்லா உடச்சி எடுத்துருக்கேன். அது வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த வேம்பாளம் பட்டை நம்மளுக்கு முடி வளர்ச்சிக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும், நல்ல ஒரு சூப்பரான நல்ல ஒரு பிளாக்கான ஹேரை கொடுக்கும், இளநரை முதிர்நரையை கண்ட்ரோல் பண்ணும். அதனால இந்த வேம்பாளம் பட்டை சேர்த்துருக்கேன். இந்த வேம்பாளம் பட்டையை நான் வந்து பயன்படுத்தி ஏற்கனவே நான் வந்து ஒரு ஹேர் ஆயில் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், பல வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வேம்பாளம் பட்டை நல்ல கருமையாக சீக்கிரமாக முடி வளர்ச்சி நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் நல்ல கொதி வந்து ஆயில் ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது ஹீட்டாக இருக்கும்போது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணாமல் நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் விடலாம். அப்போ தான் இந்த வேம்பாளம்பட்டியோட எசன்ஸ் எல்லாமே இதில் இறங்கும், சூப்பராக நம்மளுக்கு ஒரு ஆயில் கிடைக்கும். இப்போ நம்ம ரெஸ்ட் விடலாம். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஆயிலில் எசன்ஸ்லாம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டரை வச்சு காட்டன் கிளாத் வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஹேர் ஆயில் சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்குது, டார்க் ரெட் கலரில். அதே மாதிரி ஒரு சைடு பார்த்திங்கன்னா பிளாக்காகவும் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது இந்த ஹேர் ஆயில், நல்ல வாசனையாக இருக்குது. இந்த பூக்களோட எசன்ஸ்லாம் இறங்கி செம்ம வாசனையாக இருக்குது. இது நம்ம ரெகுலர் ஆயிலாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரூட்லேருந்து உங்களோட ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தலை பின்னிட்டு நீங்கள் வந்து நைட்டு தூங்கிக்கலாம். டே நைட்டும் நீங்கள் வந்து இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் க்ரோத்து சீக்கிரமாக நடக்கும், இளநரை முதுநரை கண்ட்ரோல் ஆகும், நல்ல வாசனையாக இருக்கனால பொடுகு பெயின் பிரச்சனை எதுவுமே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஆயிலை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.